எல்லா அதிகாரிகளையும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் அமைச்சர்கள்லாம் அழைத்து இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு வேண்டிய உத்திகளை எல்லாம் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் எங்களுக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னைக்கு மட்டும் 15 மானிட்டர் ஆஃபீஸர் ஐஏஎஸ் அதிகாரிகளை நாங்கள் நியமித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 37 ஐஏஎஸ் அதிகாரிகளை மானிட்டரிங் ஆஃபீஸராக முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அந்தந்த பகுதியில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் இருந்து போய் இந்த மழையில் வருகிற பாதிப்புகளெல்லாம் சரி செய்வதற்கு வேண்டிய பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் 36 மாவட்டங்களில் மழை பெய்திருக்கிறது. அதில் மிக அதிகமாக மழை பெய்தது திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் மிக அதிகமாக மழை பெய்திருக்கிறது. நம்முடைய சென்னையை பொறுத்தளவிற்கு திருவிக்கா நகர் மண்டலத்தில் மட்டும் 25 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாயிருக்கிறது. இந்த மழையினால் மிகப்பெரிய பாதிப்பு வரவில்லை. 2 பேர் மட்டும் உயிரிழப்பு வந்திருக்கிறது. மீட்புப் படை என்டிஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய மீட்புப் படை 1149 பேரும் தமிழக அரசினுடைய மீட்புப் படை 899 பேரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். எந்த பகுதியில் பாதிப்பு வருகிறது என்று சொல்லி அந்த மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு தாக்கியது அனுப்புகிறதோ அந்த பகுதிக்கு அனுப்ப வேண்டிய அந்த பணிகளை எல்லாம் நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் எல்லாரும் உற்சாகப்படுத்தியிருக்கிறோம். அந்தந்த பகுதியில் மழை வருவதை உடனடியாக எங்களுக்கும் தலைமைக்கும் சொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறோம். இந்த மழையை பொறுத்தளவிற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவர் கண்காணிப்பில் வைத்திருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு நிகழ்வையும் அவர் சரிபார்த்து எங்களுக்கு அதுக்கு வழிமுறையில் சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தால் மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. இங்கே இருக்கிற பத்திரிகையாளருக்கே தெரியும், போன ஆட்சியில் இருந்த மழை பாதிப்புக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இருந்த சென்னையில் இருந்த பாதிப்புக்கும் இப்பொழுது வடகிழக்கு பருவமழையில் இருக்கிற பாதிப்புக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இந்த பாதிப்பில் உதாரணத்திற்கு டி நகர் பகுதியில் எவ்வளவு தண்ணீர் தேங்கியதுன்னு சொல்லி போன தடவை பத்திரிகையாளர்களும் நீங்கள் தொலைக்காட்சி நண்பர்களும் எங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறீர்கள். இந்த மழைக்கு டி நகர் பகுதியில் தண்ணீர் தேங்கவில்லை. இதுபோல் எல்லா பகுதியிலும் எங்களால் முடிந்த அளவிற்கு இந்த பணிகளை செய்திருக்கிறோம். இந்த பணிகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். சென்னையிலே மட்டுமல்ல, பெரிய மாநகராட்சிகளில் இதேபோல் தண்ணீர் தேங்காமல் இருக்க வேண்டிய அறிவுரைகளையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிற காரணத்தை அந்தந்த துறையில் நாங்கள் துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறோம். பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு 2 தினங்கள் அல்லது 3 தினங்களுக்கு மொத்தம் 5 தினங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 5 தினங்களே வருகிற மழையை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்யக்கூடிய அந்த பணிகளும் செய்து வைத்திருக்கோம். ஏறத்தாழ பொதுமக்களை தங்க பாதிக்கப்பட்ட பொதுமக்களை தங்க வைப்பதற்காக தமிழ்நாட்டில் 5093 சென்டர்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். இது எப்பொழுதுமே அந்த குறிப்பிட்ட நம்பர் பார்த்தோம்னு சொன்னால் அந்த மாவட்ட நிர்வாகம் அந்தந்த பகுதியில் ஒரு மாவட்ட வாரியாக அங்கு எந்த பகுதியில் மக்களை தங்க வைக்கலாம் என்பதையெல்லாம் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் 5093 சென்டர்களை வைத்திருக்கிறோம். தற்போது எந்த முகாமிலும் ஆட்கள் தங்க வைக்கவில்லை. சென்னையில் மட்டும் 4 பேர் இருக்கிறார்கள், தங்க வைக்கக்கூடிய அளவிற்கு இல்லை. யாரும் உணவு கேட்டால் அந்த உணவை நாங்கள் மாவட்ட நிர்வாகம் அங்கே இருக்கிற கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு சொல்லி உணவு கேட்டால் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த உத்தரவை நாங்கள் இட்டிருக்கோம். உயிர் சேதம், மனித உயிர் சேதம் வந்து 2 வந்திருக்கு. கால்நடை இன்னைக்கு கால்நடைகள் இல்லை, இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை. மனித உயிர் மட்டும் உடனே நமக்கு மெசேஜ் வந்திருக்கு, அவங்களுக்குரிய பணத்தை கொடுக்க சொல்லி உடனே மாவட்ட நிர்வாகத்துக்கு உடனே சொல்லியிருக்கோம். இந்த சௌச்சரிய டீ நகர் அந்த மாதிரி பகுதியில் இந்த முறை தண்ணி இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி இல்லை.
இந்த பட்டாளம் வீட்டுகள் வட சென்னை பகுதிகளில் குடியிருந்த பகுதிகளில் அங்கே அதிக அளவில் இருக்கு, அதனால தான் இயல்பு வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கக்கூடாதுன்னு. வட சென்னை பகுதி பொதுவாக தாழ்வான பகுதி ஒன்று தெரியும், எல்லா மழைக்காலங்களிலும் தண்ணீர் நிற்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியிலும் அந்த மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், நகராட்சித்துறை அமைச்சர், உள்ளூரில் இருக்கிற அமைச்சர்கள், நீர்வளத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், அவரவர்கள் அந்தந்த துறைகள் சார்பாக அதிகாரிகள், மின்சாரத்துறை அமைச்சர், எல்லோருமே களத்தில் இருக்கிறார்கள். ஏன் நேற்று பார்த்தோம்னு சொன்னால் எங்கேயுமே மின்சாரத்தடை இல்லை. நகராட்சித்துறை நிர்வாக அமைச்சர்களும் ரிச்சாரன்சி மினிஸ்டர்லாம் அதே மாதிரி ஹெல்த் மினிஸ்டர்லாம் அந்தந்த பகுதியில் போய் அந்த நிவாரணப் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், மேற்பார்வையிடுகிறார்கள். அதுவே பணிகள் வந்து துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களையெல்லாம் நேரடியாக மாண்பு முதலமைச்சர் பார்வையிலே நாங்கள் இருக்கிற காரணத்தால் ஒவ்வொரு மணி நேரமும் நாங்கள் வீணடிக்காமல் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கோம். மொத்த காசு இது வரைக்கும் வந்தது தமிழ்நாடு பூரா சேர்ந்து 138 கால் வந்திருக்கு. 68 கால் அட்டன் பண்ணிட்டோம், 70 கால் வந்து பெண்டிங்கில் இருக்கா, அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. சென்னையில் அதர் டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாத்தையுமே சென்னையில் வந்து மொத்தம் வந்து 39 கால் வந்திருக்கு. 69 சார், 38 மொத்தம் வந்து 38 கால் வந்திருக்கு. அத 25 நாங்கள் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய அந்த பகுதிக்கு அதிகாரி அனுப்பிச்சுக்கிட்டோம். அந்த ஆளுகளுக்கு புறம் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தொலைபேசி வாயிலாக வந்தேன், ஆள் வந்தாங்களா வரலையா, நிவாரண வேலை முடிஞ்சுதா இல்லையாங்கிறத நாங்கள் மானிட்டு உள்ள அந்த ஆஃபீஸ்லேருந்து மானிட் பண்ணிட்டுருக்காங்க. கால் வந்ததோடு நாங்கள் விடலை, அதை திருப்பி அந்த அந்த குறை நிவர்த்தி செய்கிற வரை அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கோம். மற்ற மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யுற இடங்களில் அந்த முகாம் தாழ்வான பகுதிகளுக்கு எல்லா இடங்கள்லையும் மாவட்ட நிர்வாகம், நாங்கள் இந்த தொலைபேசி வாயிலாகவும் இது வாயிலாகவும் நாங்கள் நேரடியாக மாவட்ட நிர்வாகத்தோடு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய பாதிப்பு எந்த மாவட்டத்திலும் இல்லை. நம்முடைய சென்னையிலே மட்டும்தான் இந்த தண்ணீர் தேங்குற பிரச்சனை இருக்கிறது. மிச்ச இடங்களில் பார்த்தால் குறிப்பாக நீலகிரி, கொடைக்கானல் எல்லாம் முதலமைச்சரோட நேரடி பார்வையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிரச்சனை இல்லாமல் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக எங்களுடைய பணி இருக்கும் சார். விவசாய மழை காரணமாக எல்லாத்துக்கும் விவசாய பயிர்கள் எதுவும் சேதம், இனிமே தானே வரும். இப்போ ரெண்டு நாளாக மழை பெய்யுது, இனிமே அங்கே இருக்க மாவட்ட நிர்வாகம் விவசாயிகள் இந்தந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க பயிர் நஷ்ட ஈடு என்னன்னு சொல்லும்போது வருவாய்த்துறை அதிகாரிகள், விவசாயத்துறை அதிகாரிகள்லாம் போய் இருந்து பார்த்து அதுக்கு ஒரு அளவீடு செய்து அனுப்புகிற நேரத்தில் அரசாங்கம் அதுக்குரிய பணத்தை ஒதுக்கிடுச்சு. சோஃபார் எல்லாமே முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு இந்த மழையை எதிர்கொள்வதற்கு கண்ட்ரோலில் இருக்கு. செம்பரமாக்கத்தில் எல்லாம் பொதுவாக நமக்கு ஒரு அனுபவம் என்னென்னா, எப்பயுமே முழு கொள்ளளவு இருந்து மழை பெஞ்சு தண்ணி வரும்போது தண்ணி திறந்து விட்டு நமக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஆகவே எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு புது மழை தண்ணி வந்தால் அதை தேக்கு திறந்துக்கூடிய அளவிற்கு வச்சுருக்கோம். செம்பரம்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளளவு 24 அடி, இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 20.64 அடி தான் இருக்குது. மழை பெஞ்சால் உள்ளு வாங்கிக்கக்கூடிய அளவிற்கு அந்த செம்பரம்பாக்கம் ஏறி இருக்கிறது. இப்பொழுது அங்கே தண்ணி திறந்து விட்டுட்ருக்கோம். நீர் வரத்து வந்து 1180 கனஅடி வந்துட்டுருக்கு. இப்போ வெளியில் 116 கனஅடி வெளியேற்றிட்டுருக்கோம். அதனால் வந்து அந்த தண்ணி எவ்வளோ வருது, இன்ஃப்ளோ வருதோ அந்த அளவுக்கு அவுட் ஃப்ளோவுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அது நீர்வளத்துறை அதை நேரடியாக மானிட்டு செய்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்.